முதியவர்கள் தனியாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்பொழுது நிறைய டேஞ்சர்ஸ் வரும். அவங்க பாத்ரூமில் தவறி விழுந்துட்டாங்கன்னா அவங்க எழுந்திருக்க முடியாது. இவங்க திரும்பி வர வரலாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா இறந்துட்டாங்கனாலும் அப்படியே இதாக இருக்கும். அதனால் இந்த அயல் நாட்டில் நான் பார்த்த திட்டம், இந்த திட்டமானது இங்கே கோவையில் முதல்ல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இதை வந்து இது பண்ணோம். நிறையா ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் முதியோர்களுக்கு கொடுக்கலான்ட்டு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்ரியேஷன் ரூம் இருக்குது. ரெக்ரியேஷன் ரூம்லேயே அவங்களோட மைண்டை வந்து நல்லா ஆக்கியூபை பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆல்சோ வந்து அவங்களுக்கு லீகல் அவேர்னஸ்ஸு, மெடிக்கல் ஹெல்த் ஹெல்த் கேரு, ப்ளஸ் அதர் டிஸ்கோர்ஸஸ்ஸு, கவுன்சிலிங்கு, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக, நல்லா எங்கேஜ்டாக, திருப்பி வந்து ரெஃப்ரெஷ்டாக திரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இந்த முதியோர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டே கேர் சென்டர்னு போட்டிருக்கிறோம். பிகாஸ் ஈவினிங் டைமு நைட் டைம் எல்லாம் அவங்க ஃபேமிலியோடு இருக்கணும். டே டைமில் வந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நம்ம டே கேர் சென்டருக்கு வந்து அவங்கள நல்லா எங்கேஜ் பண்ணலான் தான் இந்த டே கேர் சென்டரும். அட் எனி டைம் ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் வரலாம். ஒர்க்கிங் டைம் வந்து மார்னிங் வந்து 9, ஈவினிங் வந்து 5. இல்லை அவங்க ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடணும். இங்கே வந்து காஃபி, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.